பாவ புண்ணியத்தை பற்றி ஆசான் அவர்கள் விளக்கம் சொல்றாங்க, வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். நானும் அவனும் ஒன்னா, நாமும் அவனும் ஒன்னாகும். கூட்டும் நந்தி கூட்டிய நிலது ரெண்டையும் சேர்க்க வேண்டும். இருளையும் ஒளியும் உண்டாக்க வேண்டும். மூடத்தனத்தையும் சிறப்பையும் உண்டாக்க வேண்டும். பாவத்தையும் புண்ணியத்தையும் உண்டாக்க வேண்டும். ஆசானையும் சீடனையும் உண்டாக்க வேண்டும். கூட்டு நந்தி கூட்டியது நிலது ஆட்டியின் கழுத்தி அதிர கிடந்திருக்கும். ஆட்டியில் ஒரு வாரில் தொங்கும். இந்த நூலில் என்னத்துக்குன்னு கேட்டான். இந்த ஆட்டுக்கழுத்தோ தாடி மாதிரி தொங்கும். அது கசாப்புக்காரனுக்கு பயன்படாது, வளர்ப்பவனுக்கு பயன்படாது. அது மாதிரி நூல் பயன்படாது. இதுக்கு இப்படி சொல்கிறார், நூல் பயன்படாது. என்ன செய்யணும்னா, என்னுடைய ஆசி பெற்றால் தான் இப்போ அது புரியும்னா. அண்ணல் அருளாளர்களும் திவ்யாகமும் விண்ணில் அமர தமக்கும் விளங்கறியது. எண்ணில் 70 கோடி 100,000 எண்ணிலும் நீர்மேல் இழுத்தது வாண்ணா. அண்ணல் அருளால் அருளும் திவ்யாகமும் அற்புதமான திவ்யமான மிக சுவை மிக்க அற்புதமான ஒரு ஆகமத்தை எழுதி வச்சிருக்கான். கருணை கொண்டு எழுதி வச்சிருக்கான். அண்ணல் அருளால் அருளும் திவ்ய ஆகமம், அமுதம் போன்ற ஆகமம். என் அதை சொல்ற அண்ணல் அருளால் அருளும் திவ்யாகமம் எண்ணில், அது வந்து சிந்திக்க நேரம் இல்லை. ஆக தலைவன் எதுக்கு இதை நம்ம நீட்டிட்டு போறோம்னா பின்னாடி சொல்லிக்கிறாங்க. விண்ணில் அவர் தமக்கு விளங்கறது தேவர்களுக்கே புரியாதது. தேவர்னா யாருன்னு கேட்டா, நல்லா பங்களாவை சேர்ப்பான், முன் செய்து நல்வன இருக்கும், செல்வம் குவிந்து கிடக்கும், அழகான மனைவி, நோயில்லா மனைவி, பண்புள்ள பிள்ளைகள், பால் பாக்கியம், சுற்றுப்புறசம் நல்லபடி இருக்கும், நல்ல கல்வி இருக்கும், உத்தியோகம் இருக்கும், அப்படியே மிதந்துட்டு கிடப்பான். அவனுக்கு இது தொட கூடவே முடியாதுண்ணா. விண்ணில் அமர தமக்கு விளங்க தேவர்னா எங்கேயோ மேலேந்து குதிச்சிடல. இங்கே இருக்க மேல்திட்ட மக்கள் எந்த குணம் உள்ளவன் விண்ணில் அமர தமக்கு விளங்குது எண்ணில் 70 கோடி 100,000 அது கணக்கில் ஏதோ பல கோடியான விவாது. 70 கோடி 100,000 எண்ணிலும் நீர்மெழுத்து ஒன்றுக்கும் பயன்படாத குப்பைரா நீர்மெழுத்துன்னு சொல்கிறார். முன்ன பாடல் நினைச்சது ஆட்டில் கிடக்கக்கூடிய கழுத்தில் இருக்கிற அது அதர்னார் தொங்கிட்டு இருக்கும் பார். இது ஒன்றுக்கும் பயன்பாடு நீர்மெழுத்து பாடு ஒன்றும் பயன்படலை. அப்போ எதுக்கு என்னதான் போய் வியாய நூல் எழுதுனேன். யாராவது ஒருத்தன் வருவான், அவன் சொல்லி கொடுப்பான். பக்தி செலுத்தப்பா, நீ ஏன் படிச்சுக்கிட்டு சில பேர் என்ன செய்வான், ஆராய்ச்சி ஆராய்ச்சி ஆராய்ச்சின்னு சொல்லி யா அவ்வளோதான். 25 வயசில் ஆராய்ச்சி பண்ணால் 55 வருஷம் ஆராய்ச்சிவான். இதுக்குள்ளே ஈழ இருமலை வந்துடும், நோய் புகுந்துக்கும், அப்போ ஊருக்கு போவான். ஆராய்ச்சி முடிவு சுடுகாட்டுக்கு இருக்கும். இவன் ஆராய்ச்சி முடிவு சுடுகாட்டுக்கு தான் போவான். பேசுறதுக்கு ஆகும், நல்லா கடப்படா கடப்படா ஒன்றுக்கு உருப்பட மாட்டாங்க. பேச்சுக்கு தாண்டா கடப்படன்னு விட்டுறதுக்கு ஆகும். பயன்படுமா இது? உன் கல்வி, உன் பேச்சு, உன் செயல், உன் திறமை குப்படாது. என்ன காரணம் பயன்படாதது? என்ன ஆராய்ச்சி பண்றேன்? ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.